இந்த ப்ளூடூத் வந்து நான் வெறும் யூடியூப்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட பர்சனல் யூஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் லெதர் உறிஞ்சிட்டு வந்திருக்கு. இது வந்து என்னோட பர்சனல் யூஸ். அது போக இது எல்லாமே வந்து என்னோட யூடியூப் வீடியோஸ் பண்றதுக்கு. பிரவுன்ல அது செம்ம குவாலிட்டியில பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற சைஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு டைல் மிஷின்ல வச்சு டக்கு 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 டக்குன்னு ஸ்டிச் பண்ணாரு. ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க் இன்னைக்கு நான் பார்த்தேன் இவர்கிட்ட ஒரு வழியா முடிச்சு கொடுத்தாரு. ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோட ஃபேவரட்டான ப்ளூடூத் காய்ஸ். ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸ் தான் வந்து நாங்கள் யூடியூப்ல வந்து எல்லா ஆடியோ ரெக்கார்டிங்க்குமே யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற அந்த லெதர் வந்து என்னன்னா ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் திரும்பிய வந்து நான் ரீஸ்டோர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு முன்னால் வந்து நான் என்னென்ன ப்ளூடூத் டிவைசஸ் வச்சிருக்கேன், ஆனால் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். யூடியூப்க்கு யூஸ் பண்ண ப்ளூடூத் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் காய்ஸ். இதுதான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாங்கள் யூஸ் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வெர்ஷன் 3.0 தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆர்க்கும் போது நான் யூஸ் பண்ணது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4.2 ப்ளூடூத் டிவைஸ். இதுவுமே 4.2. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் இது வந்து தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் இது வாங்கணும், அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் இது வாங்கினேன். அடுத்து இது வந்து பேக் இயர் யூஸ் பண்ணுறது. இது வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணோம். ஆனால் இது வந்து 4.1 தான். பட் இப்போ நாங்கள் வந்து போகிறோம், ஒரு 3rd person யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வார்னியில் வந்து இயர் பட்ஸ் யூஸ் பண்ணி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 MHz. இது உள்ளே பார்ப்போம். ஒரு 2 இயர்பட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து இது யூஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் கைஸ் நான் ஆப்பிள் வாங்கினேன் நான். இது வந்து என்னோட பர்சனல் ப்ளூடூத். இது வந்து எப்பயுமே இதுதான் என் பேக்கெட்டில் இருக்கும். இதெல்லாம் தான் கைஸ் நான் யூடியூப் யூஸ் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட பர்சனல் யூஸ். அது போக இது எல்லாமே வந்து என்னோட யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து மோர் கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெட்பேண்ட் தான் கைஸ். அந்த வார்னி ஆக்சுவலாக இதோட இது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும். சுற்றி இருக்க எல்லாமே ஓன் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் லெதர் உறிஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முழுசுமே லெதர் போயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஆனால் எவ்வளோ காற்று அடிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா காற்று சத்தம் வந்து கேட்காது. எதனால் அப்படின்னா இதோட மைக் வந்து உள்ள கூட இருக்கும். இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 30-40 hours நிற்கிது. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் தான் கைஸ் நான் அந்த ப்ளூத் யூஸ் பண்ணுறேன். 30-40 hours கணக்கு போட்டிங்கனாலே 1.5 நாள் கணக்கு வருது. நான் ஸ்டாப்பாக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் யூடியூப்க்குன்னு யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஆசம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஸ்பீக்கர்ஸ் சொல்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தர நான் மாற்றிருக்கேன். நான் ஓவர் கம் பண்ணதில் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைக்னே நான் சொல்லுவேன். எத்தனை ப்ளூடூத் இருந்தாலும் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளூடூத். ஆனால் இந்த ப்ளூடூத் வந்து நான் வெறும் யூடியூப்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஹாய் படிஸ், பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர் வந்து டால்ஃபி ராட்வீலர். அவர் பேர் வந்து டிராக்கோ. ஹாய் டிராக்கோ. ஹாய், இவர் வந்து ஒரு ஜெர்மன் சப்போர்ட் காய்ஸ். குட் பாய். இப்போதான் இவங்களோட ட்ரைனிங் முடிஞ்சது. சார் முடிஞ்சோன்னா சார் ரைட் நம்ம போய் ரெடி பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் எதிர்பார்ப்பேன் காய்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ப்ளூடூத்மே. லெதர் வந்து ஓன் அவுட் ஆனோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு. ஸோ பரவாயில்ல காய்ஸ், இது எங்கே பண்ணி தராங்கன்னு தெரியல. ஈவன் தோ லெட்ஸ் கோ செக் இட் அவுட். யாராவது ஒரு நாள் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்க தான் செய்யும். பட் அது எங்கே கிடைக்கும், எப்படி பண்ணுவாங்க, எந்த மாதிரி பண்ணித்தராங்க போலாமா? நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா MSP சீட் கவர். இது BSL ஆபீஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கு. இந்த ரோடு வந்து காமராஜர் ரோடுன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துல தான் காய்ஸ் இருக்கு. என்னோட பைக்கோட சீட் கவர் பிளஸ் டேங்க் கவர் ரெண்டுமே நான் இங்கதான் பார்த்தேன். சோ அந்த பிரதர்ட்ட நான் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் பண்ணலாம் அப்படின்னு. அட நீங்க கொடுங்க பிரதர் சொல்லி வாங்கிட்டு டக்கு டக்குன்னு அளவு எடுத்தாரு. பிரதர் பிளாக் கலர்ல தானே பண்ண போறீங்க கேட்டேன். பிளாக்கா? நீங்க என்ன பிரதர், நான் உங்களுக்கு ப்ரௌன்ல அது செம்ம குவாலிட்டியில பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற சைஸ் எடுத்தாரு. கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்த்தாரு. மேட்ச் பண்ணோன்னு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணாரு. உடனே என்கிட்ட சொன்னாரு, சிங்கிள் லேயரோட உங்களுக்கு டபுள் லேயர் பண்ணி தரேன். டபுள் லேயர் பண்ணா அதோட லைஃப் இன்னும் செம்மையா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு டைல் மிஷின்ல வச்சு டக்கு 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 டக்குன்னு ஸ்டிச் பண்ணாரு. எனக்கு அவர் ஒர்க்கை பார்க்கும்போது உண்மையிலே பயங்கரமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பொறுமையா பண்ணாரு. நான் உண்மையிலே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அந்த கலரை பார்த்து. சின்ன சின்ன டீடைல்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணல. எந்த இடத்துலயும் கேப் வந்துருக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொன்றும் பார்த்து 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 பேஸ்ட் பண்ணாரு. இவர் அவர் ஒர்க்கில் காமிச்ச சின்சாரிட்டி எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காய்ஸ். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க் இன்னைக்கு நான் பார்த்தேன் இவர்கிட்ட. 2-wheeler இருக்கட்டும் இல்லை 4-wheeler இருக்கட்டும், நீங்கள் கேட்குற கஸ்டமைஸ்டு சைஸில் கஸ்டமைஸ்ட் டிசைன் உங்களுக்கு பண்ணித்தராங்க. நீங்கள் கேட்குற கலரில் முதற்கொண்டு பண்ணி கொடுக்குறாங்க. அது சிங்கிள் கலராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை டூவெல் கலரில் வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணித்தராங்க. ஒரு வழியாக முடிச்சு கொடுத்தாரு. செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது காய்ஸ். நான் போய் கேட்டப்போ அவங்க வந்து ஒன்றுமே யோசிக்கல. அடுத்த செகண்டே வந்து என்ன பிரதர் வாங்க உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நேராக போனேன், அப்படி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ யூஸ் பண்ணுறேன்.
சோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளாவும் இல்லை, ஏன்னா அவ்வளவு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்த விட உண்மையிலே ஆசம் குவாலிட்டி. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன் கைஸ், டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறோம். கார் சீட் கவரா இருக்கும், இல்ல டூ வீலர் கூட சீட் கவர், லைக் எலக்ட்ரிக் டூ வீலர் இல்ல பெட்ரோல் ஓடுற வண்டியா இருந்தாலும் எனி திங் நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கேட்கலாம். எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, எவ்வளவு நேரத்துல பண்ணி தருவீங்க, எந்த டைம்க்கு நாங்க வரலாம் அப்படின்னு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கால் அட் எனி டைம். சில விஷயங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் பொசிட்டிவா இருப்பேன் கைஸ் அண்ட் கிரேஸா இருப்பேன், அந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த ப்ளூடூத் ஒன்னு அண்ட் எனக்கு உண்மையில பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கு. ஐ ஃபீல் லைக் நியூ ஒன் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ரீஸ்டோர் பண்ணதுக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ்.